ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா ப்ரொடியூசர்களும் நான் எவ்வளோ கோடி பட்ஜெட்டில் படம் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் கதவை போய் தட்டுறாங்கன்னா அவர் தாங்க நம்ம பாகுபலி பிரபாஸ். இவர் பாகுபலி படத்தில் நடித்தது மூலம் இந்தியா ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பெயரையும் புகழையும் பெற்றிருக்காரு. இவரோட லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவர் வந்து அக்டோபர் 23 1979 சென்னையில் சூரிய நாராயண ராஜு சிவகுமாரி என்கிற தம்பதிக்கு மகனாக பிறந்திருக்காரு. ஸ்கூல் காலேஜ் வந்து சொந்த ஊரான ஹைதராபாத்தில் தான் முடிச்சிருக்காரு. காலேஜ் வந்து ஸ்ரீ சைத்தன்யா காலேஜில் தான் இவர் வந்து டிகிரி முடிச்சிருக்காரு. இவருக்கு வந்து அப்போ இருந்தே ஆக்டர் ஆகணும் இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. பிரபாஸ் அப்பா சூரிய நாராயண ராஜு ஒரு ப்ரொடியூசர், பிரபாஸ் பெரியப்பா கிருஷ்ணம் ராஜு ஒரு பெரிய ஆக்டர். அதனால அவங்க ரெக்கமெண்டில் 2002 ஈஸ்வர்னு ஒரு படத்தில் பிரபாஸுக்கு ஹீரோவாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. 2002 ஹீரோவாக என்ட்ரி கொடுத்த பிரபாஸுக்கு ஃபர்ஸ்ட் படமான ஈஸ்வர் வந்து பெருசாக ஹிட் ஆகலை. அதுக்கப்புறம் 2003 வந்த ராகவேந்திரா படமும் ஃப்ளாப் ஆகுது. அதுக்கப்புறம் 2004 ரிலீஸ் ஆன வருஷம் இந்த படத்தில் வந்து அப்போ தமிழில் பிக்கில் இருந்த த்ரிஷா தான் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சு நம்ம பிரபாஸுக்கு தெலுங்கு ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்த படம்னே சொல்லணும். இந்த வருஷம் படத்தை தான் தமிழ் தப்புடில் மலைன்னு எடுத்திருப்பாங்க. அந்த படத்தில் ஹீரோவாக ஜெயம் ரவி நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பிரபாஸ் சினிமா கரியரில் ஒரு முக்கியமான படம்னு பார்த்தீங்கன்னா 2005 ராஜமௌழி டைரக்ஷன் பண்ண சத்ரபதி படம் தான். இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சு தெலுங்கு ரசிகர் மத்தியில் பிரபாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை உருவாக்கி கொடுத்த படம்னே சொல்லணும். அதுக்கப்புறம் 2006 பௌர்ணமின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் த்ரிஷா ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து கண்டென்ட் நல்லா இருந்தாலும் அப்போ உள்ள ஆடியன்ஸ்க்கு அந்த படம் வந்து ரீச் ஆகலை. அந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப் மூவியாக மாறுது. இப்படியே ஹிட்டு ஃப்ளாப்னு கொடுத்துட்டு இருந்த பிரபாஸுக்கு அவர் சினிமா கெரியர்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்டான படம்னு பார்த்தீங்கன்னா 2015 ராஜமௌழி டைரக்ஷன் பண்ண பாகுபலி 1 தான். இந்த பாகுபலி படம் மூலியமாக இந்திய அளவில் ரீச் ஆகிறாரு. இந்த பாகுபலி படம் வந்து அப்போவே 560 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாகவே மாறுது. அதுக்கப்புறம் பாகுபலி 2, பாகுபலி 1 ஒரு பிரம்மாண்ட நடிப்பால் இந்தியா அளவில் ரீச் ஆன இவர் பாகுபலி 2 உலக அளவில் ரீச் ஆகிட்டாருன்னே சொல்லணும். இந்த பாகுபலி 2 உலக அளவில் 1800 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி கிட்டாவே மாறிடுச்சுன்னே சொல்லணும். இந்த பாகுபலி படத்துக்கு அப்புறம் எல்லா ப்ரொடியூசர்களும் எனக்கு ஒரு பேன் இந்தியா மூவி பண்ணி கொடுங்கன்னு பிரபாஸ் வீட்டுக்கு முன்னாடி தான் போய் நிற்கிறாங்க. அப்படி வந்த படம் தான் சாகோ. இந்த சாகோ படம் வந்து பாகுபலிக்கு அப்புறம் வந்ததுனால ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த சாகோ படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து இந்த சாகோ படம் வந்து பூர்த்தி செய்யலைன்னே சொல்லணும். சாகோவுக்கு அப்புறம் 2022 ரிலீஸ் ஆன ராதேஷாம், இந்த படமும் ஒரு அட்ரா ஃப்ளாப் ஆகுது. இருந்தாலும் பிரபாஸோட பேன் இந்தியா லைனப் வந்து குறையவே இல்லை. பிரபாஸ் அப்கமிங் பேன் இந்தியா மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற அடிப்ரூஸ், கேஜிஎஃப் டைரக்டர் பிரசாந்த் நீல் டைரக்ஷன் பண்ணுற சலார் ப்ரோஜெக்ட்கே, இந்த 3 படமும் வெற்றி பெற்று உலக ரசிகர் மத்தியில் வந்து பிரபாஸுக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மிட்டிங்ஸ் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.